என்னோட ஃபேட்லாஸ் டயட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான டயட் தான், நான் யாருக்கும் அவ்வளோ சஜஸ்ட் பண்ண மாட்டேன். என்னோட ப்ராசஸ் வந்து இதை நான் கண்டிப்பாக ஒரு டிஸ்க்ளைமரோட தான் சொல்கிறேன், இதை யாருமே அப்படியே 100% ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன செட் ஆகுமோ அதுதான் நீங்கள் பண்ணணும். ஆனால் என் ப்ராசஸ் நான் சொல்கிறேன். நான் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஒரு டயட் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா காலைல வந்து சாப்பிட மாட்டேன். அப்போ வந்து அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏஞ்சிருவோம். ஒரு ஒரு நாள் 4:45 அலாரம் இருக்குன்னா நான் வந்து 4:40, 4:35 அந்த மாதிரி ஏஞ்சிருவேன். காலைல காலையில் ஏஞ்சிட்டு என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு 5 மணிக்கு கிரௌண்டுக்கு போய்டும். 5:10 கிரௌண்டுக்கு போய்டும். கிரௌண்டுக்கு போயிட்டு வார்ம் அப் பண்ணிட்டு பொறுமையாக நடக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு இனிஷியல் ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் என் டார்கெட் வந்து என்னென்னா நடக்கணும், மூவ் பண்ணணும், வெயிட்டு குறைக்கிறதுல. இப்படி வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தேன். நான் முதல் நாள் நடக்கும் போதே எனக்கு 1 கிலோமீட்டர் முடிக்கும் போது கிட்டத்தட்ட 20 நிமிஷம் மேலே ஆச்சு. 22 நிமிஷம், 23 நிமிஷம் அதிகமாக டைம் எடுத்துட்டேன் 1 கிலோமீட்டர் நடந்து முடிக்கிறதுக்கு. ஆனால் நான் நினச்சி கவலையப்படல. ஆனால் என்னோட கோல் என்னென்னா ஃபஸ்ட்டு நடக்கும், நடக்க வாக்கிங்லேருந்தால் நான் என் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் நான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்து பப்பாளி போல தான் சாப்பிடுவேன். பப்பாளி ஏன்னா இன்டர்மீடியட் ஃபஸ்ட்டுனா காலைல சாப்பிடக்கூடாது, காலைல சாப்பிடக்கூடாது. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, சரி எனக்கு பசி எடுக்கும்ல, பசி எடுக்கிறதுனால என்ன பண்ணோன்னா ஏதாவது ஃப்ரூட் மட்டும் சாப்பிடுவேன். என் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஆனால் என் ப்ராசஸில் நான் 3 விஷயத்தை அவாய்ட் பண்ணேன். ஏன் நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரீசனை சொல்கிறேன். நான் வந்து மைதா எடுக்கல, மைதா ஃபுட் எதுவுமே சாப்பிடல, சுகர் ஃபுட் எதுவுமே சாப்பிடல, அதே நேரத்தில் ஓவர் ஆயில் ஃபுட் எதுவுமே சாப்பிடல. இது ஜென்ரலாக யார் வேணால் ஃபாலோ பண்ணலாம், இது யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் லைக் இது வந்து 50-50 தான் நான் வைப்பேன். ஏன்னா வந்து இப்போ ஃபிட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கணும். இதை ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணுறது வந்து பயங்கரமாக சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்குன்னா லைக் உங்களை இதை கிரேவ் பண்ண வச்சிடும். ஆமாம் ஆமாம். ஆனால் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் இருந்தால் கிரேவ் பண்ண மாட்டீங்க. ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் இருந்தால் ஓவர் கம்பெனி வந்துட்டு நீங்கள் இதை மூணுத்தையும் ரெசிஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு 50-50 மைண்ட் செட்டோட இதை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்னு பண்ணிங்கன்னா கிரேவ் பண்ணி என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அதை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். சரி அப்போ வந்து எனக்கு நான் ஒரு கோல் செட் பண்ணிக்கிட்டேன், சரி மைதா ஃபுட்டை வந்து சாப்பிடக்கூடாது, அப்புறம் சுகர் ஃபுட்டு வந்து சாப்பிடக்கூடாது, அப்புறம் வந்து ஓவர் ஆயில் ஃபுட்டு எதுவும் சாப்பிடக்கூடாது. இந்த மூணுத்தையும் கோலாக வச்சுட்டு நார்மலாக பண்ணுவோம். மதியானம் வந்து நார்மல் ஒயிட் ரைஸ் தான், ஒயிட் ரைஸ், முட்டை, சாம்பார், சிக்கன் கொஞ்சம் சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது வெஜிடபிள், சோயா சங்க்ஸ், நார்மலாக சாம்பார், காரக்குழம்பு போடணும் மதியானத்துக்கு. வீட்டு சாப்பாடு ஆ சாயங்காலத்தில் பயிர் ஏதாவது சாப்பிடுவேன், வேர்க்கடலை, மூக்கடலை, கொண்டக்கடலை ஏதாவது வேக வச்சது கொஞ்சம் சாப்பிடுவேன். நைட்டு வந்து தோசை, இட்லி இல்லைன்னா மறுபடியும் ரைஸ், புளி சாதம், இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். உண்மையாக நான் சொல்ல போனால் இதெல்லாம் தான் சாப்பிடுவேன். கேலரிஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2600 கேலரி, இதில் 3000 கேலரி வரைக்கும் சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சாப்பிட்டு